நேற்று இல்லை நாளை இல்லை எப்பவும் நான் ராஜா, கோட்டை இல்லை கொடியும் இல்லை அப்பவும் நான் ராஜா. இசை ஞானி இளைய ராஜா. எனக்குத்தான் தலைவர்கள் என்ற ரசிகர்கள், அவர் விரும்பும் வரையில் விருந்து படைப்பேன். இசைஞானி இளையராஜாவின் இதமான குரலோடு இன்பம் சேர்க்கவிருக்கும் இந்த நேரம் குரல்லோவியமாக. காற்றில் வரும் கீதமே இசைஞானி இளையராஜாவின் குரலோடு பயணித்துக் கொண்டிருக்கும் இந்த நேரம் குரலோவியமாக. தாயின் உறவிற்காக திரைக்கதை சூழலுக்கு ஏற்ப எத்தனையோ பாடல்களுக்கு இசையமைச்சிருக்கார் இளையராஜா. கூடவே சில பல பாடல்களையும் அன்னையை பற்றி எழுதியிருக்கார். அப்படிப்பட்ட ராஜா தன்னோட அன்னையை பற்றி என்ன சொல்றார்? அந்த மாதிரி ஒரு தாய் வந்து யாருக்கும் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். ஏன்னா ஒரு சின்ன கிராமத்துல, ஜஸ்ட் இமேஜின், ஒரு சின்ன கிராமத்துல நாங்க சின்ன பசங்க, ஒரு 16 வயசு, 18, 19, 20 வயசு. அம்மா சென்னைக்கு போகணும், நாங்க மியூசிக் கத்துக்க முடியாது, இல்லனா எப்படி பாப்போவீங்க, அங்க வந்து என்ன பண்ணுவீங்க? அது ஏதோ நாங்க பண்ணிக்கிறோம், நாங்க சென்னைக்கு போகணும். வீட்டில் இருக்கிற ரேடியோவை வித்து 400 ரூபீஸ்க்கு வித்தாங்க. 400 எங்க கையில கொடுத்து போயிட்டு வாங்கப்பான்னு சொல்லி வழி அனுப்புறாங்க. அந்த தாய் அந்த கிராமத்துல 100 ரூபீஸ் எடுத்துக்கிட்டு, நான் வீட்டு செலவுக்கு வச்சுக்கிறேன்ப்பா, இந்த 300 ரூபீஸ் நீங்க எடுத்துட்டு போங்க அப்படின்னு கொடுத்துருக்கலாம்ல. இந்த எஜுகேஷன் இது யாரு கொடுத்தது? அந்த மனசு, அந்த மாதிரி ஒரு தாய் யாருக்கும் கிடையாது, இந்த உலகத்துல கிடையாது. நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே. நின்றால் இசை, நடந்தால் இசை, எழுந்தால் இசை, அமர்ந்தால் இசைன்னு எங்கும் இசையாகவே வாழ்ந்து வந்து கொண்டிருக்கும் ராஜாவுக்கு வாழ்க்கை துணையாக வந்தவர் அவருடைய அக்காவின் மகளான ஜீவா. ராஜா தன்னுடைய மனைவியோடு அதிக நேரம் கழிச்சதே இல்லையாம். அவருடைய முதல் மனைவி தான் ஹார்மோனிய பெட்டியாச்சே. வள்ளி வள்ளி என வந்தான் வடிவேலந்தான், புள்ளி வைத்து புள்ளி போட்டான் புது கோலந்தா. இளையராஜாவின் மனைவியான ஜீவாவின் ஜீவன் ராஜாவை விட்டும் இவ்வுலகை விட்டும் பிரிந்தது 2011 பூங்காற்றே இனி போதும் என் உடல் தீண்டாதே, போராடும் தருகான பூமனம் தாங்காதே. டேனியல் ராசையாவா பண்ணைபுரத்துல தன்னுடைய வாழ்க்கையை துவங்கின இளையராஜா இன்று இசை ஞானியா உருவாகியிருக்கார். அன்று முதல் இன்று வரை ராஜாவின் வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய மாற்றம் அவருடைய மனநிலைக்கு எப்படி இருக்கு, இதோ அவரே சொல்றார், கேட்டுருவோமா? திரைத்துறைக்கு வருவதற்கு முன்னாலையும் பிறந்ததிலிருந்து இதுவரைக்கும் எந்த மாற்றமும் இல்லை. அன்னைக்கு எழுத்த மூச்சு அதே மூச்சு என்னைக்கும் எழுத்துட்டு இருக்கேன், என்னைக்கும் எழுத்துட்டு இருப்பேன், போறது வரைக்கும் எழுத்துக்கிட்டே இருப்பேன். மாற்றம்ங்கிறது வந்து வெளி உலக மாற்றம் வந்து மாற்றமே இல்லை, உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள நீ எப்படி இருக்கங்கிறது முக்கியம். இளையராஜாவிற்கு 2 மகன்கள் 1 மகள். முதல் மகன் கார்த்திக் ராஜா, அவர் ஒரு இசையமைப்பாளர், இசை சார்ந்த நாடகங்களை நடத்தி வர்றார். 2வது மகன் யுவன் சங்கர் ராஜா, அவரும் ஒரு இசையமைப்பாளர், பாடகர். மகள் பவதாரிணி, அவர் பின்னணி பாடகியா வலம் வர்றார். வீணைக்கு வீண குஞ்சு நாதத்தின் நாத பிஞ்சு விளையாட எங்கு வர போது, விளையாட போது. அர்த்தமுள்ள இசை மூலமா வாழ்க்கைய அர்த்தமுள்ளதா வாழ்ந்து கொண்டிருக்கும் இளையராஜா வாழ்க்கையின் மதிப்பு குறித்து என்ன சொல்றார்? வேல்யூ தெரிஞ்சா அதுக்குரிய மதிப்பு கொடுக்கறதா இந்த ஜெனரேஷன் வந்து அவங்களுக்கு சான்சஸே இல்லை. முதல்ல வேல்யூ தெரியறதுக்கு ஒரு மைண்ட்ல வந்து ஒரு கிளாரிட்டி வேணும் இல்லையா, அதுக்கு அவங்களுக்கு நேரம் இல்லை. அத எவ்வளவோ டைவர்ஷன்ஸ் அவங்களுக்கே தெரியும் என்னென்ன டைவர்ஷன்ஸ் இருக்குன்னு, அது டைவர்ஷன்ஸ் தெரியாம போக்கஸ்டு அப்படின்னு நினைச்சிட்டு அதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க.
அதனால வந்து வேல்யூஸ் தெரியறதும் அப்புறம் அதை அப்ரிஷியேட் பண்ணதும் அதை போற்றுறதும் அதை பாதுகாக்கிறதும் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா யங்கர் ஜெனரேஷன் எடுத்துக்கணும் அப்படிங்கறது என்னுடைய இசையமைப்பாளர்கள் அமைக்கும் இசைக்கு அந்த பாடல் வரிகள் மட்டும்தான் பொருந்தும் அப்படிங்கறது இல்ல. அந்த சொற்கட்டுகள் சரியாக இருந்தா, அந்த இசை அமைப்போட பொருந்தி இருந்தா, எந்த பாடல வேண்டுமானாலும் எந்த இசையிலும் பொருத்தலாம். அதற்கு உதாரணமா இளையராஜா ஒரு மேடை நிகழ்ச்சியில அதை சொல்லியிருக்கார். இந்த சிச்சுவேஷனுக்கு இந்த பாட்டு இப்படிதான் பண்ணமா இல்ல வேற மாதிரி இந்த பாட்டு பண்ண முடியாது? வேற மாதிரி பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணலாம். ஆறுமுகமான பொருளாறு நரமல்தான் அழகன் இவன் முருகனிடம் இனிய கயர் தந்தான் இருக்கு. மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு, மாலையிட தேடி வரும் நாளு எந்த நாளு. பாடலாம். இதே வந்து சிச்சுவேஷன் மாறிடுச்சுன்னு வச்சுங்க, இப்போ காதலன் ஊருக்கு வரான், காதலியை காணாம் பக்கத்து வீட்டில் இருந்தாலே எங்கடா போயிட்டா அப்படின்னு தானே, அதுக்கிட்டே மாறி போயிடும். மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்று கேளு, உன்னை மாலையிட தேடி வரும் நாடு எந்த நாள். முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்த பின்னால, மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்று கேளு. போடலாம். மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்னு கேளு, மாலையிட போகும் அந்த நாளு எந்த நாளு. மாங்குயிலே 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 மாங்குயிலே. பாடலாம். சரி, நான் வந்து இல்ல உங்க வீட்டுக்கு இந்த டியூனுக்காக வந்திருக்கிற ஒரு டைரக்டர்னு வச்சுங்க, உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டேன், லெப்ட் சைடு திரும்பினா உங்க ரூம், மறந்து போய் ரைட் சைடுல உங்க புள்ள யுவன் சங்கர் ராஜா ரூம் உள்ள நுழைஞ்சிடறேன். அவர்கிட்ட போய் இந்த பாட்டு கேட்டிருந்தேன்னா அவர் இந்த பாட்டு எப்படி போட்டிருக்கேன் அவர் மாதிரி டியூன் வேணா பண்ணலாமே தவிர. மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு, ஒன்ன மாலையிலே போகும் அந்த நாளும் எந்த நாளு. முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்த பின்னால பின்னால பின்னால, மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு, அறியாத வயசு புரியாத மனசு ரெண்டும் இங்கே காதல் செய்யும். ஒருபுறம் எல்லோரையும் திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய இசையின் தாக்கம், ஏராளமான விருதுகள் பட்டங்கள்னு ராஜாவுக்கு பெருமையும் புகழும் சேர்ந்துகிட்டு இருக்கு. மற்றொரு புறம் அவருடைய ரசிகர்கள் அவரை இசை தெய்வமா வழிபடுறாங்க. ராஜாவின் இசை இல்லாத நாளே இல்லை, வாழ்க்கையோடு எய்ந்தே இருப்பதுதான் ராஜாவின் இசை அப்படிங்கிற நிலையில இசை ஞானியின் ரசிகர்கள் இருக்காங்க. அப்படி ஒரு ரசிகரின் உள்ளார்ந்த உணர்வுகள் எப்படி இருக்குன்னு இணையத்திலிருந்து நமக்கு கிடைச்ச இந்த ஒளித்துணுக்கு மூலமா தெரிஞ்சுக்கலாமா? பல இடத்துக்கு வேலை விஷயமா என்ன டிரான்ஸ்பர் பண்ணும்போது நான் தனிமையா தான் இருக்கும். ஏன்னா ஃபேமிலியை விட்டுட்டு போகும்போது என்னுடைய உறுதுணையா இருக்கிறது உங்களுடைய பாடல்கள் தான். ஏன்னா ஃபேமிலியை விட்டுட்டு போகும்போது குழந்தைகள் பார்க்க முடியாதுன்ற ஏக்கம் இருக்கும்போது வீட்லயே எனக்கு நிறைய பாட்டுலாம் போட்டு சிடி போட்டு கொடுத்துருவாங்க. நான் அதை கேட்கும்போது ரொம்ப பீஸ்ஃபுல்லா அன்னைக்கு தான் தூங்குவேன். உங்க பாடல் கேட்காம தூங்குனதில்ல, அதுல பல கோடி ரசிகர்கள் நானும் ஒருத்தன் சொல்றதுக்கு பெருமைப்படுகிறேன் சார். பல பாடல்கள் ஸ்டார்டிங் பண்ணும்போது ரெண்டே எழுத்து வச்சு அதனுடைய டோட்டல் கான்செப்டே கொடுக்குறீங்களே, எப்படி லாலாலா அப்படின்ட்டு இல்ல ஹான் ஒரு அம்மிங்க கொடுத்து அதுல கூடிய காதல் சந்தோஷம் சோகம் அப்படின்ற அந்த ரசத்தை ஒரு அம்மிங்களே எப்படி உங்களால கொடுக்க முடியுது சார்? இது பதிலே சொல்ல முடியாது. அது அப்படித்தான், ரொம்ப கஷ்டம், பதிலே சொல்ல முடியாது. வருது, நான் என்ன பண்றது, அது போடத்தான். என்ன நேயர்களே,
இசைஞானி இளையராஜாவின் இதயம் வருடும் குரலில் நம் குரலோவியம் நிகழ்ச்சியின் 50வது ஓவியத்தை ரசித்தீர்களா? ராஜாவின் குரலோட கடந்த 5 வாரங்களா பயணிச்சு வந்த குரலோவியம் நிகழ்ச்சியின் 50வது பகுதி இந்த வாரத்தோட நிறைவுக்கு வருது. கூடவே நம்ம குரலோவியம் நிகழ்ச்சியும் நிறைவுக்கு வருது. இன்னும் குரலோவியம் நிகழ்ச்சியில இடம்பெற வேண்டிய எத்தனையோ பாடகர்கள் இருந்தும் இந்த வாரத்தோட நிறைவுக்கு வருது நம்ம குரலோவியம். கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகள், 50 குரல்கள், 58 வாரங்களா நம்ம குரலோவியம் நிகழ்ச்சி இனிமையா பயணிச்சது. அன்று முதல் இன்று வரை நம் குரலோவியம் நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து செவி கொடுத்து வந்த நேயர் நெஞ்சங்களுக்கும், கோடை பண்பலையில குரலோவியம் நிகழ்ச்சி படைப்பதற்கு வாய்ப்பு வழங்கிய அன்னாள் இன்னாள் இயக்குநர்கள் மற்றும் நிகழ்ச்சி பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் சந்திக்கலாம் சூழல் சுகமாய் அமையும் பொழுது. குரலோவியத்திற்கு விடை தந்து நானும் விடைபெறுகிறேன், உங்கள் கஜேந்திரன். உறக்கம் நன்றாய் வரட்டும், நல் உழைப்பை நாளை தரட்டும். நன்றி, வணக்கம் நேயர்களே.